தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் 1990களில் நாம் வாழ்ந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய விளையாட்டு முறைகள் மற்றும் நம்முடைய கல்வி முறைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு நவீன வாழ்க்கை முறையின் காரணமாக இன்றுள்ள குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர் கோடை காலங்களிலும் பிற நாட்களிலும் தங்களின் இன்பத்தை மறந்து பாரம்பரிய விளையாட்டுகளை தொலைத்து கொண்டு இருக்கின்றனர் என்பது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்றைய காலகட்டங்களில் பள்ளி நேரங்கள் முடிந்ததும் இல்லங்களுக்கு சென்று அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்வதே எங்களுடைய முதல் பணியாகவும் இருந்தது. அதுபோலவே கோடை விடுமுறை நாட்கள் அல்லது தேர்விற்கு பின்னர் வரக்கூடிய விடுமுறை நாட்களின் போதும் கூட வீட்டருகே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்ணாம்பூச்சி, கபடி, கோழிக்குண்டு, தாயம், பச்சை குதிரை, திருடன் போலீஸ், ராஜா ராணி, பம்பரம் இது போன்ற விளையாட்டுகளும் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகள் போன்றவற்றை கூட நாங்கள் விளையாடி வந்தோம். கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடக்கூடிய சமயங்களில் தோப்புகளில் இருக்கக்கூடிய தென்னை ஓலைகளில் குழுக்களாக ஒளிந்திருப்பது கூட எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவே தான் இருக்கும். அந்த சமயங்களில் நம் குழுவில் இருக்கக்கூடிய ஒருவர் தலையை தூக்கி பார்த்து தலை திரித்து ஓடியது கூட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான். ஆனால் இன்றுள்ள பல இளம் வயதினர் மற்றும் குழந்தைகள் அலைபேசியில் விளையாடுவது என்று வாழ்க்கையையும் அவர்களின் உடல்நலத்தையும் கெடுத்து வருகின்றனர். அன்றுள்ள காலத்தில் பெண்கள் பருவமடைந்து விட்டால் அவர்கள் விளையாடுவதற்கு பல்லாங்குழி என்ற பெயரில் விரலிற்கும் கணக்கு பயிற்சிக்கும் பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பழக்கத்தை வீட்டில் இருக்கும் சமயத்திலேயே கற்றுக்கொண்டனர். நமது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் குழந்தைகளுடன் வயல்வெளிகளில் மற்றும் கண்மாய் பகுதிகளுக்கும் சென்று மீன், நண்டு போன்றவற்றை பிடித்து அனைவரின் வீட்டில் இருந்தும் எடுத்து வந்த அரிசி மற்றும் இதர பொருட்களை கொண்டு சமைத்து அனைவருக்கும் பகிர்ந்துண்டு சாப்பிட்டு கொண்டாடி வந்தது எல்லாம் அது ஒரு காலம்தான். 1990களில் பிறந்த ஒவ்வொரு 90 கிட்ஸையும் கேட்டால் தெரியும் அவர்களின் வாழ்க்கையையும் எவ்வாறு கொண்டாடி இன்று பணி மற்றும் பிற சூழ்நிலை காரணமாக வெளியூர்களின் நிம்மதியற்ற வாழ்க்கையை முகத்தில் சிரிப்புடன் வாழ்ந்து வருகின்றனர். பாரம்பரிய விளையாட்டை விளையாடி உறவுகள், நண்பர்கள் மற்றும் அனைவரின் குணத்தையும் அறிந்து செயல்பட்டு நமக்கே உரித்தான மனிதாபிமானம், விடாத முயற்சி, சிந்திக்கும் திறன், சுய ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கை, மனதுக்கு உறுதுணை, நினைவாற்றல், சுய சிந்தனை மற்றும் உடல் பயிற்சி என்று அனைத்தையும் மேம்படுத்துவதற்கு இந்த விளையாட்டுகளே உதவியாகவும் இருந்தது. ஆனால் இன்றுள்ள தலைமுறையினரோ அக்கம் பக்கத்தில் இருக்கும் நபர்களிடம் பழக தயங்கிக் கொண்டு எந்த நேரமும் இல்லத்திலேயும் அலைபேசியிலேயும் முடங்கி கிடக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அன்று விளையாடக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முறை தோற்றுவிட்டாலே மீண்டும் விளையாடி ஜெயிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சியானது கை கொடுக்கும். ஆனால் இன்று உள்ளவர்களோ அதிகமாக அலைபேசியிலேயே விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுபோல அலைபேசியிலேயே விளையாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை தோற்றுவிட்டாலே அந்த விளையாட்டை விட்டே வெளியேறக்கூடியவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம். பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுவதன் மூலமாக பல நன்மைகள் நமக்கு கிடைத்ததை நாம் அறிந்தோம். அதனை இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கற்று உடல்நலத்தையும் மனநலத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டு நலமாக இருக்க வேண்டும் என்பதே நமது குறிக்கோள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் விரும்பும் ஒரு 90 கிட்ஸுக்கு இதை பகிருங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.